உத்தரப்பிரதேசத்தை அடுத்த ராம்பூரில் உள்ள ஒருவர் தன்னுடைய வீட்டை புதுப்பிக்க முடிவும் செய்தார். இதையடுத்து அவர் வீட்டில் கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்றும் வந்தது. அப்போது அங்கு பணிபுரிந்த இரண்டு வாலிபர்கள் வீட்டு உரிமையாளரின் 15 வயது மகள் மீது ஒரு பார்வை வைத்தும் வந்தனர். சிறுமியை எப்படியாவது மடக்கிவிட வேண்டும் என்று இருவருமே திட்டம் தீட்டியும் வந்தனர். வீட்டில் கட்டுமான பணிகள் நடைபெறும் போது அந்த பெண்ணை நோட்டமிட இருவர்களும் தவறியதில்லை. அப்படி ஒரு நாள் வீட்டின் உரிமையாளர் வெளியூர் செல்ல நேர்ந்தது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட இரு வாலிபர்களும் கையில் வைத்திருந்த காண்டமுடன் சிறுமியை கடத்தி கொண்டு காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு இருவருமே தங்களுடைய பசியையும் ஆற்றிக்கொண்டனர். பலாத்காரம் செய்த காமுகன்கள் சிறுமியை அங்கேயே விட்டுவிட்டும் சென்றனர். இதையடுத்து மயக்கம் தெரிந்த சிறுமியோ மெதுவாக தனது வீட்டிற்கு வந்து நடந்ததை தன்னுடைய தந்தையிடம் கூறினார். இதையடுத்து தந்தை காவல் நிலையத்தில் வழக்கம் தொடர்ந்தார். இதையடுத்து போலீசார் இருவரையும் கைது செய்து தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர்.